போட்டாச்சுமா மறுபடியும் லீவ் போட்டா அவ்வளவுதான் அங்க ஆபீஸ்ல எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்னோட வேலையும் மத்த கொலீக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களும் சண்டைக்கு வந்துருவாங்க அதனாலதான் சொல்றேன் வேலை கிடக்குதியா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் உடம்பு அப்படியா உடம்பு கெட்டு போயிட்டா என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா நான் பாத்துப்பேம்மா இதுல இந்த கிளவி வேற சும்மா பையன் மேல பாசம் வச்சு பொழியற மாதிரி பொழிஞ்சு வளைஞ்சு ஊத்தி தள்ளிக்கிட்டு இருக்கு சரி சாப்பாடாவது எடுத்துட்டு போலாம்ல இல்லம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்குறேன் மத்தியானம் எதுவும் உடம்பு முடியலன்னா வீட்டுக்கு வந்துருவேன் அதுக்குதான் சாப்பாடு எடுத்துட்டு போகல சரிப்பா அப்ப அப்படியே கூட பண்ணு அட சந்தோஷ் என்ன சந்தோஷ் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ பாட்டுக்கு அங்கேயே நிக்கிற உள்ள வாயா என்ன நம்ம சந்தோஷ் சந்தோஷம் சொல்ற மாதிரி இருக்கு ஒருவேளை நம்ம பையனா வந்துட்டானோ சந்தோஷ் சரி விடு அதான் பையன் வந்துட்டான்ல சந்தோஷ் எதுவும் சாப்பிட்டியாப்பா இல்ல பையன் சாப்பிடலையா இரு அப்பா எதை செஞ்சு எடுத்துட்டு வருவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்
என்னை தனியா மட்டும் விடுங்க ப்ளீஸ். ஏயா, ஏ என்ன ஆச்சு? எங்கதான் இருந்த இத்தனை நாள்? உனக்கு எங்களை பாக்கணும்னு தோணவே இல்லையா? ஒரு போன் கூட பண்ண மாட்டியா? நாங்க போன் பண்ணாலும் எடுக்காம இருந்திருக்க. ஏமாடி விடுமா, இப்பதானே வந்திருக்கான், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் என் பையன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா கோலம் இது? இங்க இருக்கும் போது எப்படி ஜம்முன்னு இருந்த? எப்படி வந்து நிக்கிற? ஏமா கொஞ்ச நேரம் நீ தனியா விடுங்கம்மா, கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமேட்டுக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடா இந்த பச்சைக்கிளி, அதான் அவன் சொல்லிட்டு இருக்கான்ல, அவனை தனியா விடு, இந்த சைடு வா. சந்தோஷ் நீ உள்ள போப்பா, உள்ள போய் படுப்போ. பையன் அவனா வர வரைக்கும் எதையும் போயிட்டு அதை இதுன்னு சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்தாம அமைதியா வாயை வச்சுக்கிட்டு இரு. வேற ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. காற்றாயங்காதூரமாச்சு நான் என்ன கல்லா மன்னா உயிர்தானடா துன்பம் என்று நீ சொல்லடா என் தாத பிள்ளைகள் இன்றி அழுகின்றது என் பார்வை இடிகள் தாங்கி உடைகின்றது காதலுக்கு தாய் இல்லையா காதல் என்ன வீண் விலையா என்ன ஆச்சு சந்தோஷுக்கு வந்ததுல இருந்து முகமும் சரியில்லை என்ன பாச்சு ஏதாச்சுன்னு கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறான் இதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே பார்க்கவும் பாவமா இருக்கு அழுதுட்டு வேற இருக்கான் என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே கடவுளே நான் சந்தோஷம் அங்கே அனுப்பாமே இருந்திருக்கலாம் போலயே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல பத்திரகாளியோட மாமியார் தான் எதுவும் பேசியிருப்பாங்களோ ஐயோ பாவம் பையன் முகமே வாடி போயிருச்சே என்ன பிரச்சனைன்னு வேற தெரியல சரி முதல்ல பத்திரகாளியை போய் பார்ப்போம் அங்கே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்போம் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் பையனை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு முதல்ல போவோம் எப்படியோ அந்த மெயில் அனுப்பியாச்சு இது அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு மனுஷன பாடா படுத்தி எடுத்துட்டாங்கடா அப்பா வாட்ச் என்ன பண்ண என்னப்பா ஆபீஸ் போலயா வீட்டுல இருக்கீங்க நீ வந்திருக்க எப்படி வேலைக்கு போவேன் அதான் இன்னைக்கு எல்லாரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு வீட்டுல லீவ் போட்டேன் என்னமா சாப்பிட்டியா என்ன இல்லப்பா இனிமேதான் சாப்பிடணும் உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா சோறு கூட கொடுக்காம காலையில எந்திரிச்சு அப்படி என்ன வெட்டி முடிக்கிற வேலை உங்க அம்மாவுக்கு ஐயோ அப்பா அவங்க சாப்பிடத சொன்னாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன் ஏமா உட்காரு ஏமா ஹாஸ்டல்ல தான் நேரம் கிட்ட நேரத்துல சாப்பிடுவீங்க வீட்டுல இருக்கும் போதாவது நேரத்துக்கு சாப்பிட வேண்டிதானே சாப்பிடலாம்ப்பா எங்கிட்டு போகுது அதுவும் சரிதான் இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறீங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்க சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம யாராவது கொடுப்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்போம் ஆனா நீங்க இருக்கிறத அதை அனுபவிக்க மாதிரி கஷ்டமா இருக்கு ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்காக தான் என்னமா என்ன விஷயம் சின்ன பொண்ணு கிட்ட எப்படி இந்த மனுஷன் உண்மையை சொல்லுவது சொல்லியேதானே தீரணும் அப்படி யாருக்குதான் பணம் வாங்கினாரு இன்னைக்கு தெரிய போகுது எனக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாம எதுக்கு 1,00,000 கடன் வாங்கினீங்க அப்படி என்ன செலவு உங்களுக்கு என்னமா வந்தது உங்க அம்மா போட்டு கொடுத்துட்டாலா அவங்க போட்டு கொடுக்கறது இருக்கட்டும் என்னப்பா செலவு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா அட ஒண்ணும் இல்லமா வாய தொடர்ந்து சொன்ன முட்டா கொட்டிரும் எனக்கு தெரியாம அப்படி என்ன செலவு அப்பா உங்களுக்கு நான் என் மேல பாசம் இருக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னா நீங்க சொல்லிதான் ஆகணும் என்னன்னு சொல்லுங்கப்பா எதுக்கு கடன் வாங்கினீங்க பாசம் எல்லாமே இருக்கும் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் இப்படியே போகட்டுமா இனிமே நான் இந்த பக்கமே வரல போதுமா ஐயோ என்னமா நீ இப்படி என்ன தர்ம சங்கடத்துல நிறுத்துற சொல்லுங்கப்பா ஏமாடி இப்போ உங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிருக்கோம்ல அமிதாத்த ஆமா அவங்க கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வெறும் 7 பவுன் தான் வச்சிருந்துச்சு ஒரு 3 பவுன் சேர்த்து போட்டா 10 பவுன் போட்டா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்துல ஒரு 1,50,000 எடுத்து செலவு பண்ணி ஒரு நகை எடுத்து கொடுத்துட்டேம்மா அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆட்டம் கட்டிடுவான்னு சொல்லிதான் சொல்லாம செஞ்சு விட்டேன் அட பாவி மனுஷா எவ்வளவு பெரிய குண்டை என் தலையில தூக்கி போறான் புள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்து அவளுக்கு செலவு பண்ணிருக்காளா ஏன்பா இது அம்மாட்ட சொல்லிட்டே செய்யலாம்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு செஞ்சா விட்டுருவாளா எப்படி ஆட்டம் கட்டுவான்னு உனக்கு தெரியாதா ஏன்பா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் இது அவங்களாவது அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல அத அவ மட்டும் எப்படி சொல்லுவா அவளும் சரியான அமுக்கணியாச்சு வர்றது எதுக்கு விடணும்னு சொல்லி அப்படியே சொல்லாம இருந்திருக்கா இல்லம்மா அந்த பொண்ணு வேணவே வேணான்னு உங்க கால கூட விழுகிறேன் எனக்கு வேணவே வேணாம் நான் தான் அந்த பொண்ணு கையில கால விழுந்தாவது வச்சுக்கம்மா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்
ஐயோ சாமி, அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆட்டம் கட்டிடுவா. அதான் அதை மறைக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டேன். அதை மறைக்கிறதுக்கு ஐயோ நான் படுற பாடு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குமா. ஷோ என்னப்பா நீங்க இப்படியா பண்ணுவீங்க? இப்ப அந்த 1.5 லட்சம் ரூபாய் கடனை கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு வட்டி கட்டணும்? ஏன்பா அப்படி பண்றீங்க? இல்லம்மா, நீ எனக்கு எப்படி மகளோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணும். அவளுக்கு யாருமே இல்லாத பொண்ணுமா. நீ ஹாஸ்டல்ல இருக்கும்போது தனிமையை உணர்ந்த மாதிரி அந்த பொண்ணும் உணர்ந்திருப்பாள். அதனால செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ உங்க அம்மா வாயி என்ன வாயி அப்படின்னு. ஓஹோ, ஏன் வாயா? இன்னைக்கு இருக்குதுயா உனக்கு? இங்க வச்சு கச்சேரி ஆரம்பிக்க மாட்டேன், அங்க போறேன். போய் அவளுக்கு இருக்குது. உங்க அம்மா ரொம்ப அமைதியா. ஜானகி, வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுல, இந்த வாரம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? ஓ, உனக்கு என்னதான் பிரச்சனை? திடீர் திடீர்னு ஏன் இப்படி மாறுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நீளத்துக்கு முகத்தை வச்சுக்கிற, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் உனக்கு என்னதான் இந்த வீட்டுல பிரச்சனை வருதுன்னே தெரியல. எல்லாரும் இருக்கிறபடி தானே இருக்கிறாங்க, ஒன்னால மட்டும் ஏன் இருக்க முடியல? ஐயோ ராமா, எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்குது. என்ன சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தாலும் எனக்கு பிரச்சனை தான். பத்ரகாளி, எங்க சந்தோஷ வீட்லயே காணோ? சந்தோஷ் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க? என்ன, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அங்க பிரச்சனை தானே இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். இல்லங்க, அங்க வீட்ல இருந்து அண்ணே போன் பண்ணாராம், அதனால போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். என்ன மகாவியும் ஆளக்கானோ? உடனே நீங்க அவங்களதாங்க இருப்பீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சும்மா நீங்க அதை இதை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்னவோ உன் முகமே வாடி போய் கிடக்குது. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வீட்டுல எதுவும் நடந்த கூட எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்னன்னு சொல்லுமா, எதுவும் பிரச்சனையா? ஐயோ ராமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. தலைவலி, அதனாலதான் மூஞ்சி உங்களை வச்சிருந்தேன். அதுக்கு போய் இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்க? தலைவலி தலைவலியா இருந்தா பரவாயில்ல, வேற ஏதாவது இருந்தா என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ஐயோ ராமா, என்னன்னு சொல்லு. உனக்கு புரியுதா புரியலையா? குடும்பம்னா 1000 இருக்கும், எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி போய் சண்டைக்கு போய் நின்னுகிட்டு இருந்தா குடும்பம் குடும்பமா தான் இருக்கும். இப்போ நீங்க எனக்காக வந்து பேச போறீங்களா இல்லையா? என்னால முடியாது. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல பிரச்சனை 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 தான். ஒரு நேரமாவது நிம்மதியா விசிரிச்சு பேசிருக்கியா? அப்ப எனக்காக நீங்க வந்து பேச மாட்டீங்க அப்படித்தானே? ஷோ, உனக்கு புரியுதா புரியலையா? சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வரவே பிடிக்கல. கொஞ்சமாவது பொறுமையா இரு. அப்ப எனக்காக வந்து பேச மாட்டீங்களா? முடியாதுன்னு சொல்லிட்டேன்.